இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் பத்து வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். வணக்கம். திசைகளின் பத்து மணி செய்திகள். சொஸ்மா கைதிகளை விடுவிக்க கோரி இரண்டாவது நாளாக தொடர்கிறது உண்ணாவிரத போராட்டம். சொஸ்மா எனப்படும் 2012 சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுமார் 70 பேரை உடனடியாக விடுவிக்க கோரி அவர்களின் மனைவி, தாயார், பிள்ளைகள் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் இரண்டாவது நாளாக சுங்கைபுலு சிறைச்சாலைக்கு வெளியே வெட்ட வழியில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். அலுஸ்தாரில் 36 பேரும், சுங்கைபுலுவில் 34 பேரும், சுஸ்மாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இவர்கள் சிறைச்சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக குடும்ப உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அவர்களின் துன்பத்தில் தாங்களும் பங்கு கொள்ளும் வகையில் சிறைச்சாலைக்கு வெளியே உண்ணாவிரதத்தில் இறங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கூறுகின்றனர். சுஸ்மாவின் கீழ் ஓரிரண்டு ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தங்களின் குடும்ப உறுப்பினர்களின் விடுவிப்பு குறித்து பலர் பேசிய போதிலும் இன்று வரை இதற்கு தீர்வு பிறக்கவில்லை என்று, சுங்கைபுலோ சிறைச்சாலைக்கு வெளியே அடிப்படை வசதி ஏதுமின்றி வெட்ட வெளியில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் மல்க தங்களின் துயரத்தை விவரித்தனர். ஸோ எங்கள் மாமா காண்டிதான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். ஸோ எங்கள் அக்கா பிள்ளைங்க, அம்மா, சித்தி, சித்தப்பா எல்லாமே வந்திருக்காங்க. இங்கே நாங்கள் வேலைக்கு கூட போகணும். ரெண்டு நாளும் அவங்களுக்காண்டி நாங்கள் இப்போ வந்து உண்ணாவிரதம் எடுக்கிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பேசிக்காக போயிருக்காங்க, தவிர எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இன்ன வரைக்கும் சொல்லலை. உள்ளுக்கும் அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்களும் உண்ணாவிரதம் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாச்சு நான் எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு ஏன் இன்ன வரைக்கும் ஒரு முடிவு கிடைக்கிறேன்னு எங்களுக்கு தெரியல. எடுத்துக்கு அவங்க சொன்னாங்க, பள்ளிமலை பேசிட்டு இருக்காங்க. ஏன் சின்ன பிள்ளைங்க கொஞ்சமாவது அவங்கள திறனை கட்டுறாங்கல்ல, கொஞ்சமாவது அவங்க சின்ன பிள்ளைங்க மனசு வச்சு, சரி வயசானவங்க இருக்காங்களா, நம்ம அவங்க பதில் சொல்லணும்னு கேட்டு அவங்க பதில் சொல்லலாம். பட் இன்ன வரைக்கும் அவங்க பதில் கொடுக்கல. பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை சுங்கைபுலு சிறைச்சாலைக்கு வெளியே நேரில் சந்தித்த ரவாங் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பகத்தான் ஹரப்பான் வேட்பாளரான சுவாவை கியான் இவ்விவகாரம் தொடர்பாக தேவையான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளவிருப்பதாக உறுதியளித்தார். தவிர சுஸ்மா கைதிகள் அனைவரையும் விடுவிக்கவும், சுஸ்மா தடுப்புச் சட்டத்தை மீட்டுக் கொள்ளவும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு சாரா இயக்கமான நம்பிக்கை மலேசியாவின் தேசிய தலைவர் கலைவாணர் கோரிக்கை விடுத்துள்ளார். 2012 சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சுஸ்மாவில் சில அம்சங்கள் திருத்தப்பட வேண்டிய அவசியம் குறித்து புதிய பரிந்துரைகள் பெறப்பட்டுள்ளதாக சட்டத்துறை துணை அமைச்சர் ராம்கர்பால் சிங் தெரிவித்துள்ளார். பெறப்பட்டுள்ள அந்த உத்தேச திருத்தங்கள் எதிர்காலத்தில் சுஸ்மா சட்டத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கும் திருத்தங்களில் கருத்தில் கொள்ளப்படும்.
அதற்கு ஏதுவாக அந்த பரிந்துரைகள் அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் என்று ராம்கர்பால் இன்று அறிவித்துள்ளார். அந்த உத்தேச திருத்தங்கள் மீதான பரிந்துரைகள் உள்துறை அமைச்சு மற்றும் அரச மலேசிய போலீஸ் படையினால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். சொஸ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தங்கள் குடும்ப உறுப்பினர்களை விடுவிக்க கோரி சுங்கைபுலோ சிறைச்சாலைக்கு முன் சுமார் 100 பேர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறித்து விசாரணை செய்யப்படும் என்று சிலங்கூர் மாநில போலீஸ் படைத்தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமர் ஹான் தெரிவித்துள்ளார். 69 தடுப்பு கைதிகளை பிரதிநிதிப்பதாக கூறும் சம்பந்தப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த அந்த 100 பேர் சிறைச்சாலையின் முன் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்கு காரணமாக இருந்த அதன் ஏற்பாட்டாளர்களை போலீசார் அடையாளம் கண்டு வருவதாக ஹுசேன் ஒமர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக பங்கேற்பாளர்கள் சிலரிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். இதன் ஏற்பாட்டாளர்கள் நடப்பு விதிமுறைகளை மீறி இருப்பார்களேயானால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹுசேன் ஒமர் தெரிவித்தார். அரிய மண் கனிமவள சட்டவிரோத சுரங்க நடவடிக்கையில் தாம் சம்பந்தப்படவில்லை என்றும் அதில் ஈடுபட்டதாக கூறப்படும் சீன நாட்டு பிரஜைகளுடன் தமக்கு தொடர்பு இல்லை என்றும் கிடாமந்திரி பசார் முகமது சனுசி முகமது நூர் வாதிட்ட போதிலும் அதற்கான ஆதாரங்களை உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியோன் இஸ்மாயில் இன்று வெளியிட்டு வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளார். இந்த சட்டவிரோத சுரங்க நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் சீன நாட்டு பிரஜை ஒரு நிகழ்வில் மந்திரி பசார் சனுசியுடன் மிக நெருக்கமாக இருக்கும் காட்சியை கொண்ட புகைப்படம் ஒன்றை அமைச்சர் சைஃபுடீன் வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். சோ லோய்ஃபாட் என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த சீன நாட்டு பிரஜை தமக்கு யார் என்று தெரியாது என்றும் அவரை இதற்கு முன்பு தாம் பார்த்ததும் இல்லை என்றும் சனுசி கூறுகிறார். அப்படியென்றால் இருவரும் உரையாடி கொண்டிருக்கும் அந்த புகைப்படத்தில் இருப்பவர்வர்கள் யார் என்று சைஃபுடீன் வினவினார். P40 மற்றும் M40 தரப்பைச் சேர்ந்த 21 வயதுக்கு மேற்பட்டோருக்கு 100 வெள்ளி மின்பணம் வழங்கும் திட்டம் இந்த ஆண்டின் 4வது காலாண்டில் செயல்படுத்தப்படும் என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமினால் அறிவிக்கப்பட்ட உதவிகள் அனைத்தும் மக்களிடம் சென்றடைவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த மின்பண உதவி 1 கோடிக்கும் அதிகமான பெறுநர்களுக்கு பயன் அளிக்கும் என்று நிதி அமைச்சு தனது அதிகாரப்பூர்வ முகநூலில் குறிப்பிட்டுள்ளது. 1 லட்சம் வெள்ளி அல்லது அதற்கும் குறைவாக ஆண்டு வருமானம் பெறுபவர்களுக்கு இந்த நிதி உதவிக்காக 100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அண்மையில் பிரதமர் அறிவித்திருந்தார். லூனா சட்டமன்ற தொகுதியில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடும் சி ஹரிச்சந்திரன் தொகுதி மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிவது மட்டுமின்றி தொகுதியில் உள்ள சிறு வணிகர்கள் எதிர்நோக்கும் இன்னல்களையும் கண்டறிந்து வருகிறார். நேற்றிரவு தமன் மக்மூர் இரவு சந்தையில் தமது தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் அதிகாரியான ஹரிச்சந்திரன் வரும் லூனா சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்கள் தம்மை ஆதரிக்க வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தி வருகிறார். லூனா சட்டமன்ற உறுப்பினராக தொகுதி வாக்காளர்கள் தம்மை வெற்றி அடைய செய்வார்களேயானால் அவர்களுக்கு சேவையை வழங்கக்கூடிய ஒரு மக்கள் தொண்டனாக தாம் இருப்பதுடன் அவர்களுடன் மனம் விட்டு பேசி அவர்களின் பிரச்சனையை நேரடியாக கேட்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காணக்கூடிய முயற்சியிலும் தாம் ஈடுபடப் போவதாக ஹரிச்சந்திரன் உறுதி அளித்தார். தற்போது தமன் மக்போர் இரவு சந்தையில் கூடாரத்தின் கீழ் வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் மழைக்காலங்களில் மிகுந்த அவதிக்குள்ளாகின்றனர். இத்தொகுதியின் மக்கள் பிரதிநிதியாக தாம் தேர்வு செய்யப்படுவது மூலம் வியாபாரிகளுக்கு நிரந்தர வர்த்தக தளங்கள் ஏற்படுத்தப்படும் என்று சாவி சின்னத்தில் போட்டியிடும் ஹரிச்சந்திரன் குறிப்பிட்டார். மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் சேமியா இறைமணம் மிக்க பூஜை பொருட்கள் உங்கள் இல்லம் மணக்க இதமான சுவையில் நாளும் உங்கள் பொழுதுகள் இனிக்க இன்றே வாங்கிடுங்கள். மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் சேமியா உன்னத தரத்தில் உங்களுக்காக மீனாஸ் தயாரிப்புகளை எப்போதும் வாங்கிடுங்கள். மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் உங்களுக்கான உன்னதம். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை மாயிகா சந்தித்து பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் அளவிற்கு பரசா நேஷனலில் நல்லிணக்கமான சூழ்நிலை இல்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டை அக்கூட்டணியின் தலைவரும் துணை பிரதமருமான டத்துஸ்ரீ அமர் சயீத் ஹமீதி மறுத்துள்ளார். அம்னோவினால் மாயிகா மிக மோசமாக நடத்தப்படுவதாக கூறி தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தலைமையிலான மாயிகா பொறுப்பாளர்கள் நாளை புதன்கிழமை பிரதமர் அன்வாரை சந்திப்பதற்கு திட்டமிட்டுள்ளனர்.
எனினும் பரசா நேஷனலில் ஓர் உறுப்பு கட்சியாக விளங்கும் மாயிகா பிரதமர் அன்வாருடன் சந்திப்பு நடத்துவது வழக்கத்திற்கு மாறான நிகழ்வோ அல்லது அதிசயமோ அல்ல, அது வழக்கமான சந்திப்பு தான் என்று அமன் ஷாஹித் வர்ணித்தார். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு 4வது நாளாக தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்கும் மூடா கட்சியின் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் ரா சிவபிரகாஷ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கேட்டறிவதே தமது முதற் பணியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு வட்டாரத்திற்கோ அல்லது ஓர் அமைப்பிற்கோ மக்கள்தான் அடிப்படையாகும். மக்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்றி எந்த ஒரு அமைப்பும் வளர முடியாது. அந்த வகையில் மக்களின் பிரச்சனையை கேட்டறிவதில் கடந்த 4 நாட்களாக செவியாக இருந்து செயல்பட்டு வருவதாக மூடா கட்சியின் சிலாங்கூர் மாநில துணைத் தலைவருமான டாக்டர் ரா சிவபிரகாஷ் குறிப்பிட்டார். கொலகுபுபாருவில் உள்ள வணிக தளங்களிலும் உணவகங்களிலும் வணிகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை நேரடியாக சென்று ஆதரவு திரட்டி வரும் டாக்டர் சிவபிரகாஷ் கடந்த 4 நாட்களில் மக்கள் தமக்கு அளித்து வரும் ஆதரவு உற்சாகத்தையும் புதிய நம்பிக்கையையும் ஏற்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் மக்கள் தம்மிடம் முன்வைத்துள்ள பலதரப்பட்ட கோரிக்கைகளையும் தாம் ஆராய்ந்து வருவதாக டாக்டர் சிவபிரகாஷ் தெரிவித்தார். நகரி சம்பிலான் லோபா பக்கத்தான் ஹரப்பான் ஏற்பாட்டில் நாளை August 2 இரவு 7:30 அளவில் சிரம்பான் சுங்ஹ்வா சீன தொடக்க பள்ளி முன்புறம் உள்ள மேடன் சலேரா லோபா MM66 உணவு வர்த்தக தளத்தில் மாபெரும் அரசியல் பிரச்சார சொற்பொழிவு நடைபெறவிருக்கிறது. லோபா சட்டமன்ற தொகுதியில் DAP சார்பில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் சியூ செஹோ முன்னிலையில் நடைபெறும் இந்த மாபெரும் அரசியல் நிகழ்வில் DAP-யின் மூத்த தலைவர் லெம்கிட் சியாங் சிறப்பு வருகை புரிவதுடன் அரசியல் எழுச்சி பேருரையையும் நிகழ்த்தவிருக்கிறார். இந்த மாபெரும் நிகழ்வில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறு லோபா தொகுதியின் பக்கத்தான் ஹரப்பான் கேட்டுக்கொள்கிறது. சிபுவில் நேற்றிரவு 11:30 அளவில் நடந்த ஒரு தாக்குதல் சம்பவத்தில் 46 வயது நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் உடலில் 8 துப்பாக்கி தூட்டாக்கள் பாய்ந்திருந்தன. இச்சம்பவம் சிபு ஜலான் துங்கு அப்துல் ரஹ்மான் சாலையின் 14.5 கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் தமது 2 நண்பர்களுடன் ஒரு தோட்டத்தில் இரவு உணவை முடித்து கொண்டு வெளியேறிய போது இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஜுல்கிப்லி சுஹைலி தெரிவித்தார். கோலாலம்பூரில் மாநகரில் லோக்யூ சாலை வட்டத்தில் மேம்பால சீரமைப்பு பணிகள் நடைபெறவிருப்பதால் மாநகரில் சில பிரதான சாலைகள் வரும் August 5 சனிக்கிழமை முதல் அடுத்த ஆண்டு August 4 வரை மூடப்படும் என்று கோலாலம்பூர் மாநகர் மன்றம் அறிவித்துள்ளது. சுங்கைபுலு அல்லது பட்டாளஞ்சயாவிற்கு செல்லும் சுங்கைபிசி சாலையில் சில துணை சாலைகள் இக்காலகட்டத்தில் மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திசைகள் வார இதழில் முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் பணியாற்றுவதற்கு கடா, பினாங்கு, பேரா, நகரி சிம்பிலான், மலாக்கா, ஜொஹோர் ஆகிய மாநிலங்களிலிருந்து நிருபர்கள் வரவேற்கப்படுகின்றனர். ஆர்வம் உள்ளவர்கள் தங்களின் கல்வி தகுதியுடன் திசைகள் நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ், இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.